வணக்கம் நம்மளே. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு உடும்பேட்டைக்கு சென்டரில் வந்து ஒரு 4 ஏக்கர் தினந்தோ பார்க்கலாம் வந்துருக்கோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3.94 ஓகேங்களா, ஒரு 6 சென்ட் தான் கம்மியாக இருக்கும். தாரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.30 ஏக்கர் வந்து வந்துருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் பூமியில் ஒரு கோழி பண்ணையோடு வந்துருக்குதுங்க. அதாவது வந்து 8500 ஸ்கொயர் ஃபீட் கோழி பண்ணையில் வந்து 160,000 வரைக்கும் மாதம் இன்கம் வந்துட்டு இருக்குது. கோழி பண்ணை வித் தென்னந்தோப்பு ரெண்டுமே வந்து உங்களுக்கு வருமானம் தான். ஏக்கருக்கு 3 வண்டிக்காய் விழுந்துட்டு இருக்குதுங்க. பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பாலம் தெரியும் பார்த்தீங்களா, இந்த பாலத்து வரைக்கும் வந்து வருது. இங்கிருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா தெற்க அந்த பண்ணை வரைக்குமே வந்து உங்களுக்கு போகும். அதாவது அங்கே அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபேஸ், 1 ஏக்கர் 30 சென்ட்ங்கிறது நல்ல அருமையான செம்மண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜலமூலையில் வந்து ஒரு தனி கிணறுங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு 3 கூட்டு கிணறுகள் இருக்குது. இதுக்கு ஜலமூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி வந்து உங்களுக்கு தனி கிணறு. தண்ணி எப்போவுமே இதே மாதிரி தான் வத்தாமல் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து பிஏபி பாசனம் இருக்குதுங்க. 2 ஜூனுமே பாயிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் நம்பர் தனித்தனிங்கிறதுனால உங்களுக்கு வருஷ வருஷமே வந்து வாக்கிய தண்ணி கிடச்சிடுது. இதுக்கு வந்து இதில் தென்னை மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. பார்த்துங்க 21 வயசு மரங்கள். காப்பு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தேங்காய் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே வந்து உங்களுக்கு பெருவிட்டு காய்க ஏக்கருக்கு நான் சொன்ன மாதிரி 3 வண்டி காய்கள் விழுந்துட்டு இருக்குது. எல்லாமே பெருவிட்டு காய், அருமையான காப்பு மரம் பார்த்துக்கோங்க. நல்ல கனமான மரம், இதே மாதிரி தான் எல்லா மரங்களுமே இருக்குது. மரம் எந்த மரமே உங்களுக்கு வந்து சீக்கிரம் மாதிரி எதுவுமே இருக்காது. காப்பு பார்த்துக்கோ இந்த மரத்துலேயுமே. தென்னை மரங்கள்லேயே வச்சு ஒரிஜினல் தென்னை மரங்கள்னால் இதுதாங்க. அதாவது நல்லாம்பள்ளி நாட்டு நட்ட ரகம்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் சப்ளை போயிட்டுருக்குது. இந்த வெரைட்டி தான் வந்து மேக்ஸிமம் எல்லா பக்கமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வெரைட்டி பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஒரு அருமையான ஒரு வெரைட்டி தான் இது. பார்த்துக்கோங்க 8500 ஸ்கொயர் ஃபீட் வந்து கறிக்கோழி பண்ணை, 3 பண்ணை இருக்குங்க. இதே மாதிரி 3 செட் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபுல் சிஸ்டம், எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க இது செகண்ட் ஃபார்மு, அது உங்களுக்கு வந்து தேடு பார்த்துங்க. எல்லாமே டோட்டல் வந்து 8500 ஸ்கொயர் ஃபீட்டு ரோடு ஃபேஸில் அப்படியே உங்களுக்கு வந்துடும். இந்த 1 ஏக்கர் 30 சென்ட் இதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் ஆட்ரு எடுத்தது. மொத்தம் வந்து இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா 3 கூட்டு கிணறு இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு நாள் கூட்டு. நான் அதுவும் இல்லாமல் தனி கிணறு உங்களுக்கு காமிச்சு ஜலமூலையில் 1 ஏக்கர் 30 சென்ட் பின்னாடி வரைக்கும் நான் தடம் சொல்லியிருந்தேன். பாருங்கள் 12 அடி தடம், ஒரு போர் வண்டி உங்களுக்கு வந்து போயிட்டு வர அளவுக்கு வந்து ஒரு தடம் இருக்குது. இந்த சைடு காட்டுக்கு நம்ம வந்துக்கலாம். இந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்கள் எல்லாமே வடக்கு சரிவான காடுங்க. 17 வயசு மரங்கள் எல்லாமே இதுலேயும் காப்பு வாருங்க. அதை விட இது செம்மையாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மரத்தோட வயசை பொறுத்தான உங்களுக்கு காப்பு அப்படிங்கிறது. இதுலேயும் பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பொள்ளாச்சி ஏரியை பற்றி உங்களை நான் சொல்லவே வேண்டியதில்லை, பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போவே ஏவரேஜாக வந்து ஏக்கருக்கு 3 வண்டிக்காய் விழுது. நல்ல சீசன் டைம் இது, கடைசி வெட்டுங்க. நல்ல சீசன் டைமில் வந்து 18 வண்டி வெட்டியிருக்காங்களாமா, அதனால் உங்களுக்கு வந்து இது ஈல்டுங்கிறது சரியான ஈல்டு உண்மையாகவே. பாருங்கள் இப்படி தெற்கு பகுதியிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காடு வடக்கு வரைக்கும் எப்படி இறங்குது பாருங்கள். வடக்கு சரிவு நல்ல அருமையான ஒரு பூமி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. கோழி பண்ணையோடு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். வருமானம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 40 நாளைக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சம் to 6 லட்சம் ரூபா வரைக்கும் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏற்றிட்டுருக்காங்க. ரொம்ப பெருவிட்டான காய்கள் தான், மரத்துலேயே காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு, அது தனியாக வந்து காட்ட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் தென்னந்தோப்பு வித் 8500 ஸ்கொயர் ஃபீட்டோட சூப்பர் பூமி பார்த்தோம். ஸோ இந்த பூமி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஏன்னா வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இதை பற்றி மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.